வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. வாழ்க்கைங்கிறது ஒரு சீரியல் மாதிரி தான். இந்தா முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு சீரியல் நினச்சா அது முடியாமல் எழுத்துக்கிட்டே போகும். இது முடியவே முடியாது போல இருக்கே அப்படின்னு நினச்சா அந்த சீரியலில் டபக்குன்னு முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை முடியும்னு நினப்போம், அது முடியாமல் இஎம்ஐ மாதிரி எழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கும். ஒரு பிரச்சனை முடியாதுன்னு நினப்போம், அது பட்டா பொசுக்குன்னு முடிச்சிடும். அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கவலையே படாமல் இந்தியாவின் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான கிச்சடிய, இந்தியாவோட நம்பர் ஒன் இல்லையா, சரி விடுங்க, தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் யூடியூப் சேனல, சென்னையின் நம்பர் ஒன் யூடியூப் சேனல, வார்டு நம்பர் 152 நம்பர் ஒன் யூடியூப் சேனல தொடர்ச்சியா பார்த்துட்டே இருங்க. இது இடியட் பாக்ஸ். தடவி பார்த்தா கண்டுபிடிக்கலாமா என்னடா அப்படி ஆர்வமே டபுள் மீனிங்ல பேசுற, கிறகம் பிடிச்சோடே ஒழுங்கா சொல்றா வழக்கமா சொல்றா அப்படின்னு நீங்க பதறது எனக்கு புரியுது. பட் நான் என்ன பண்றது, உண்மையே அதுதானே, தடவி பார்த்தா கண்டுபிடிக்கலாமா எதுல வருது எப்படி வருது எங்க வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம சர்க்கார் எடுத்த சன் பிக்சர்ஸோட சன் டிவியோட இன்னொரு புது சேனல் சன் லைஃப்ல வர சொப்பன சுந்தரியில தான் அந்த தடவி பார்த்து கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு செக்மெண்ட் வந்துச்சு போன வாரம். எஸ் ஐ ஆம் டாக்கிங் அபவுட் சொப்பன சுந்தரி. சொப்பன சுந்தரியில பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆண்கள் அப்படியே ஒரு கார்ட்போர்டுக்கு அந்த பக்கம் நிக்க வச்சிருவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முந்தானத்து பிறந்த குழந்தைக்கு போட்ட ட்ரெஸ் மாதிரி ஒரு 10 பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய பேர் யார் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும், நேரில் போய் பார்த்து கண்டுபிடிக்கணுமா, கிடையவே கிடையாது. இந்த கார்ட்போர்டுக்கு இந்த பக்கம் ரெண்டு ஓட்டைகள் வைத்திருப்பார்கள். அந்த ஓட்டைக்குள்ளே கையை விட்டு அவர்களுடைய தலைமுடி, காது, மூக்கு, புஜங்கள், தோல், இடுப்பு பகுதி, வயிற்றுப்பகுதி, மார்பு பகுதி, அப்புறம் பல இடங்களில் தொட்டு இவதான் எங்களுடைய பேர் அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டும். ஐயோ என்ன ஒரு அற்புதமான நிகழ்ச்சி! இந்த அமைச்சர்கள் இதுக்கெல்லாம் போராட மாட்டாங்களே. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? என்ன கிருஷ்ணா எழுத்த போறானா? இல்லடா, ஒவ்வொரு பாத்தியா அனுப்பி அவனை தடவை சொல்ல போறேன். ஓய் பெரிய மனுஷனாயா நீ, என்னமோ வெத்தல்ல சுனாமி தடவை மாதிரி ஒரு வயசு பையன் உடம்புல ஒரு வயசு பொண்ணு ஒரு தடவை சொல்றியே, இதுக்கு எந்த பொண்ணு ஒத்துப்பாளையா? சுத்த மட்டமான தீர்ப்பாரு இத, கவலைப்படாதீங்க. உங்க சார்பா நான் பேசுறேன், அனைத்து பேரும் சார்பா சொல்றேன், சத்தியமா ஒத்துக்க முடியாது. அங்க பாரு சொப்பன சுந்தரில இந்த அற்புதங்கள் மட்டும் தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இதை விட அற்புதங்கள் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. அப்பப்போ இந்த சொப்பன சுந்தரில வர 10 பேரும் பாத்தீங்கன்னா அப்பப்போ தாங்களே அவங்க எல்லாருமே மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்போ மாடல், எந்த மாடல், எந்த விளம்பரத்தில் மாடல் அப்படின்றது இது வரைக்கும் நான் ஒரு எங்கள் வீட்டு பொட்டி கடையில் கூட ஒரு போஸ்டராக கூட பார்த்ததில்லை. இவங்க எப்படி மாடல் ஆனாங்க அப்படின்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. அதை விட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க சண்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சண்டை நடக்குது பாருங்க. She is showing her shoe to my face like that. Hey, நீதான் குமாரி பேபியா? அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் தலையில தீய வச்சிருவேன். ஆமா, மழை தண்ணி என் மேல பட்டுருச்சு, இவரோட செருப்பு காலத்துக்கு இந்த பக்கம் போட்டா என் மேல பட்டுருச்சு, இதுதான் ஏண்டி இப்படிலாம் பண்ற, அடியே போடி நான் எப்படி பண்ணி, ஏ நீ தாண்டி என் மேல தண்ணியை தூக்கி ஒளிஞ்ச, ஏ நீ என்ன புரிய இவ்வளாடி அப்படின்ற மாதிரி மாறி மாறி பஜார் கடையில் வைக்கிறவங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னா பார்த்துக்கங்களே. அடுத்தாக பார்க்கும் பொழுது காட்டி கொடுத்த பாம்பு, இப்படி ஒரு சீரியல்னு கேட்டிங்களா? கிடையாது, அழகு சீரியலில் ஒரு பாம்பு காட்டி கொடுக்குது. அழகு சீரியலில் பாம்பா? டேய், நீ 9 மணிக்கு நந்தினி சீரியலில் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டடா, அது நந்தினிடா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிற நந்தினி இல்லைங்க, அழகுன்னு தாங்க. பாம்பு வந்து சுதாவுக்கு வழி காட்டி கொடுக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுதாவுக்கு கல்யாணம் போகிற நேரத்தில் போலீஸ் வந்து சுதாவுக்கு ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ண, சுதா என்ன செய்ய போகிறது அப்படின்னு செய்வது அறியாமல் திகைச்சு நிற்க, அப்போ வந்து சாம்பராணி போற சாமியார் வந்து சுதாவுக்கு முன்னாடி வந்து உனக்கு நாகராணி வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்ல, அதே போல ஒரு பாம்பு சுதா முன்னாடி வந்து வா பின்னாடி, தமன்னாவை கூட்டிட்டு போய் பாம்பேல விட்ட கார்த்தி மாதிரி நான் உனக்கு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பால்ல சிக்ஸ் அடிச்ச தோனி மாதிரி சுதாவை அப்படியே பின்னாடியே கூட்டு போக, சுதா அப்படியே ஸ்வயங் 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 பாம்பு பின்னாடியே வளைஞ்சு வளைஞ்சு போக, அங்க வந்து பூர்ணாவோட ஆளு, நான் தான் நாகராணி, நான் தான் உன கூப்பிட்டேன், ஏன் என்ன பார்த்து பயப்படுற, அப்ப நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. ஆமா, நீ நிமிக்கிறி ரொம்ப நல்லா பண்ணியா, அத கொஞ்சம் பண்ண சார், இவன் மாதிரி சூப்பரா பேசுவான் சார், பண்ற. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பாம்பு என்னைக்குடா பேசிச்சு இந்த சீரியல்ல பேசிச்சே? ஆமா, இப்படி தொண்டையில கை வச்ச உடனே நான் தான் பாம்பு பேசுறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு குரலை மாற்றி சுதா அந்த பெர்ஃபார்மன்ஸில் சும்மா கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க. உடனே இந்த பாம்பு பேசுகிறத அந்த பொண்ணு கேட்ட உடனே அந்த பொண்ணு தன்னுடைய எல்லா உண்மைகளையும் ஒளறி வச்சுடுத்து அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு சீன். கரண்ட்டு போனால் காலை பிடிக்கலாமா? கரண்ட்டு போனால் காலை என்ன? கையவே பிடிக்கலாம். எஸ் கரண்ட்டு போயிடுச்சுன்னா நம்ம வழி தடவராமல் இருக்கிறதுக்கு இன்னொருத்தவங்களோட கையை பிடிச்சா விட்டுப்போம். அதை தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிடக்கூடாது. ஓகே, கரண்ட் போனால் காலை பிடிச்சாங்க எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலர்ஸ் டிவி சேனலில் வந்தாள் ஸ்ரீதேவி அப்படின்ற ஒரு சீரியல். அந்த சீரியலில் நம்ம லக்ஷ்மி குறும்பட புகழ் கதிர் தான் இதில் வந்து ஹீரோ நடிச்சிருக்கிறாரு. இதில் வந்து ஹீரோயினாக ஒருத்தவங்க நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு அதிகமாக இப்போ அந்த ஒரு சீனாக பார்த்தே தெரிஞ்சிருச்சு, இப்போ தான் புதுசாக கல்யாணமானவங்க. இதில் ஹீரோவுக்கு பிடிக்காமல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. இருந்தாலும் ஹீரோயினுக்கு இந்த ஹஸ்பண்டோட காலை எப்படியாவது தொட்டு கும்பிட்டுணும் அப்படின்றதான் ஒரே எய்ம். ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுமா, என் புருஷனோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு என் விரதத்தை முடிச்சிடுறேன். இந்த முந்தைய சினிமாலாம் 80s வந்த தமிழ் சினிமாவில் தான் வந்து இந்த கல்யாணமான ஹஸ்பண்டும் தூங்கிட்டு பாரு, அப்போ வந்து ஒய்ஃப் இப்படி தாலி எடுத்து இப்படி நான் தொட்டி கண்ணில் ஒத்திக்கும். இதை நம்பி தான் பல ஆண்கள் இந்த மாதிரிலாம் பொண்டாட்டிகள் செய்வாங்க அப்படின்னு நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு தெரிஞ்சு பொண்டாட்டிகள்லாம் இந்த ஆண்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு விதிச்சாங்க அப்படின்றதே தெரிய வந்துச்சு. இது தெரியாமல் இன்னமும் வந்து இந்த சீரியலில் இந்த மாதிரி சீரியல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன தெரியாம ஆசீர்வாதம் வாங்குறியா? நான் சூரியவம்ச சரத்குமார், இவர் தேவையான என்கிட்ட தெரியாம ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐஎஸ் எக்ஸாம் எழுத போறாரு. சிறுத்தையுடன் மோது சின்னத்தம்பியுடன் மோதாதே, சீரும் பாம்புடன் மோது சின்னத்தம்பியுடன் மோதாதே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம விஜய் டிவியில் வர சின்னத்தம்பி சீரியல். இவங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு பிரச்சனை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே அந்த நந்தினி பொண்ணு வந்து ஆரம்பத்துலேயே வந்து பிரிஞ்சிருந்துச்சு, அதுக்கப்புறம் சேர்ந்துச்சு, அதுக்கப்புறம் புதுசாக ஒரு பொண்ணு வந்துச்சு, மறுபடியும் பிரிஞ்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கிற மாதிரி போயிட்டு என்னாச்சு அப்படின்னா கல்யாணம் கேன்சல் ஆகி இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. நம்ம சின்னத்தம்பியும் இந்த சீரியலில் எத்தனை வேலை தான் பண்ணுவார், விவசாயி பண்ணிட்டாரு, சித்தாள் கேரக்டர் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து மூட்டை தூக்குற தொழிலாளியாக இருந்துட்டார், அதுக்கு பிறகு பாருங்க ஒரு கிஸ் கும்ப்தாவாக இருந்துச்சு. இதே மாதிரியே பட்டுக்க, ரெண்டு மாதத்துக்கு கொடுத்துட்டோம் இப்படி ஸ்லிப் ஆகுறது, ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இப்படி கதவை திறந்தோட நெத்தியில் பச்சைக்கு, இப்போ கதவை திறந்தோடனே கன்னத்தில் இச்சக்கா, நடத்துங்க அஜமா நடத்துங்க. நான் மறுக்கா மறுக்கா சொல்கிறேன், மவுண்ட்ரோட் தர்கா பக்கத்துலேருந்து கூட சொல்கிறேன், உங்கள் கையை காலாட் நினச்சி கூட சொல்கிறேன், இந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணது அர்ஜுன் 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 அப்படின்றது சொல்லி தான் தொலைகளே, இந்த மேட்ரை சொல்கிறதுக்கு ஏயா 5 வருஷமாக இருக்கிறீங்க? இந்த பாருங்க சொல்ல, வாரத்துக்கு 2 சீன் வந்து 2 சீன்ல 2 நாள் இந்த ஸ்னேகா பொண்ணு அடி வாங்குவோம். இந்த தாலி எப்படி வந்துச்சு சொல்லுடி, போது நிறுத்துங்க. நல்ல குடும்பம் நல்ல மதர் தான் அடி வாங்கிருச்சு. அப்போ வந்து கையில வந்து கேட்கும், அப்ப தமிழும் கேட்கும், டிஏடி அந்த தாலியை கையில வச்சிருக்க, தாலியை கேட்டாங்களா? அடுத்து வந்து அப்ப அர்ஜுன் அப்படியே அழுவார், என்ன செய்யறதுன்னு தெரியலையே, டேய் உண்மையதான் சொல்லி தொலைகிட்டான், எப்படி இருந்து தாலி அறுக்குறீங்க அப்படிதான் ஆயிட்டு இருக்குது. இந்த பகலிரவு சீரியல்லை இந்த ஒரே சீனை வைத்து கடந்த 300 வருடங்களாக ஒப்பேற்றி கொண்டிருக்கும் பகல் நிலவு சீரியலுக்கு ஒரு சீன் பகல் நிலவு என்று இனியன் பாக்ஸ் அவார்டு கொடுக்கிறது. இவள் அடியை வாங்கிட்டு உசுரோட நிக்க பாடுறா, அதை நினைச்சு பெருமை படுறான், நாளாடி போயிடல வாங்கினது நானு, அதனால அந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். ரைட் விடுங்க, இந்த சீரியல் கதையெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைப்போம். இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பங்களாதேஷ் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரில, அதெல்லாம் போய் என்ன நாங்கள் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வந்து நம்ம ஊரில் ரஜினி ஃபைட் பண்ணால் வந்து நீங்கள் வந்து காமெடியாக வந்து எல்லோரும் சோஷியல் மீடியாவில் கிண்டல் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து நம்ம என்டிஆர் பாலகிருஷ்ணன் அவர்லாம் வந்து ஃபைட் பண்ணால் எல்லோரும் காமெடியாக பேசிக்கிறாங்க, விஜய் ஃபைட் பண்ணால் எப்படிப்பா அதெல்லாம் முடியும் அப்படின்றீங்க. ஆனால் பங்களாதேஷில் இவங்களுக்கெல்லாம் தாத்தா, இவங்களுக்கெல்லாம் டான், டானுக்கு டான், டட்டனகான் டான் அப்படின்ற மாதிரிலாம் அங்கே வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு சில ஃபைட் சீன்ஸ்லாம் பாருங்கள், பார்த்துட்டு பரலோகம் போயிடலாம். ये एक बंदे के सर पे लाद दी गई और ये बंदा बिल्डिंग तोड़ के
ஓ குரலி வித்தையா? அடேங்க அப்பா, நல்ல வேலைக்கு இந்த மாதிரி சீன்லாம் தமிழ் சினிமாவில் வைக்கல. அதனால தான் தமிழ் சினிமாவுக்கு இன்னும் கொஞ்சம் மறுவாதம் மிச்சம் மீதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார இடியட் பாக்ஸை நான் இத்தோடு நான் முடித்துக்கொள்கிறேன். ஃப்ரைடே கச்சேரி அப்படின்ற ஒரு புது நிகழ்ச்சியோட செகண்ட் எபிசோட் ஃப்ரைடேவே ரிலீஸ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதோ மேலே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரைடே கச்சேரியை பார்க்கலாம். இடியட் பாக்ஸோட மற்ற எபிசோட்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இன்னும் இந்த நிகழ்ச்சியை எங்கள் சேனலில் எப்படி மெருகு ஏற்றலாம், எப்படி உசுப்பேற்றலாம், எப்படி உற்சாகப்படுத்தலாம் அப்படின்ற விஷயம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களை பாதித்த சீன்கள் சீரியல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. புதுசாக இந்த சேனலுக்கு வந்து வா சூப்பராக பண்ணுறான்னு இந்த பையன், ஆசம், திஸ் இஸ் கை இஸ் கோயிங் டு பி த நம்பர் ஒன் யூடியூப் சேனல் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். சரி, பாய் பாய்.